ஓசூர் அருகே சித்தனப்பள்ளி கிராமத்தில் சொத்து பிரச்சனை காரணமாக அடிதடி. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி பஞ்சாயத்துக்குட்பட்ட சித்தனப்பள்ளி கிராமத்தில் ராமப்பா என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் சித்தனப்பள்ளி வருவாய் கிராமத்தில் பட்டாயன் 52 சுமார் 96 சென்ட் சர்வேயின் 46/6A உள்ள விவசாய நிலம் ராமப்பா என்கிற பெயரில் உள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ராமப்பா இறந்த இந்த நிலையில் அவருடைய பிள்ளைகள் அந்த நிலத்தில் விவசாயம் செய்து வரும் இந்த நிலையில் ராமப்பா அவருடைய அண்ணன் பாப்பண்ணா என்கின்ற குண்டப்பா மகன்கள் நாகராஜ் அவருடைய மகன் சேகர் ஆகிய இருவரும் 40 வயதான பார்வதி அவர்களை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் நெல்லூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் பார்வதி உடன் பிறந்த ரேணுகா, லட்சுமி, ருக்குமணி, காந்தம்மா, கடைசி தம்பி ஆகிய நாராயணசாமி ஆகியோர் தெரிவிக்கையில் ஆன்லைன் மூலமாக எங்கள் நிலத்தை சர்வே செய்வதற்கு செலான் கட்டியும் அதன் பிறகு வருவாய் அதிகாரிகள் நேரில் வந்து எங்கள் நிலத்தை அளந்து கொடுத்தனர். அதிகாரிகள் அளவீடு செய்யும் போது எனது பெரியப்பா பசங்கள் யாருமே எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கவில்லை. ஆனால் அதிகாரிகள் சென்ற பின்பு 46/6 என்கின்ற சொத்தில் எங்களுக்கும் உரிமை உண்டு என மிரட்டி பார்வதி அவர்களை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சர்வே அதிகாரிகள் வருகின்றார்கள் என்று தாங்கள் எங்களுடைய பெரியப்பா பிள்ளைகளுக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் வரவில்லை. அதிகாரிகள் சென்ற பின்பு வந்து எங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அடித்தார்கள் என்பது பார்வதி அவர்களின் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் நெல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் புகாரின் அடிப்படையில் காவல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்பது தெரிய வந்துள்ளது. எனவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பார்வதி அவர்கள் தெரிவிக்கின்றனர். சார், பேரு சித்தனப்பள்ளி கிராமமும் நாங்க இருக்கிற எங்க அப்பா இறங்கிட்டாங்கோ 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் தான் நாங்க அங்க ஜமீன் இருக்கு. யாருமே எங்களுக்கு உதவியில்லை. நாங்க வந்து அங்க எப்பவுமே போனா கூட எங்க பெறப்பா சித்தப்பா பசங்கள்லாம் எங்களை அடிக்குவாங்கோ. கேட்டேன்னா உங்க அப்பா போயிட்டாங்க இல்லையா, நாங்க 4 பேர் இருக்கிறோமா, உங்களுக்கு என்னத்த கொடுக்கணும் ஜமீனு, எங்களுக்கு தான் ஜமீன் அண்டி. எப்ப பார்த்தோன்னா பிரச்சனை பண்ணுவாங்கோ, எப்ப பார்த்தோன்னா சண்டை போடுவாங்க. அதுக்கு இன்னைக்கு காலையில சர்வேங்க கூப்பிட்டு போகணுமா, அந்த மேடம்மா வந்து சர்வே பண்ணாங்க. சர்வே பண்ணிட்டு அந்த மக்கள் போட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டும் போது எங்க பிறப்ப பசங்க வந்து ஏன் சர்வே பண்ணீங்கோ, யாரை கேட்டு பண்ணீங்கோ, நீங்க என்னத்துக்கு பண்ணீங்கோ, உங்க அப்பா ஒண்ணுதான் இருக்குதா, எங்களுக்கு இதுல வரணும், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கோ பண்ணிட்டு அடிச்சா வந்தாங்க. அதுக்கு எங்க அக்கா கேட்டுச்சு, என்னத்துக்கு நீங்க இப்படி எல்லாம் சண்டை போடுவாங்க, எப்போ வந்தானா சண்டை போடுவீங்க இல்லையா, என்னத்துக்கு சண்டை போடுறீங்க, நீங்க உங்களுக்கு எது மன இஞ்சனா நீங்க எடுத்துக்கோங்கோ, எங்களுக்கு இஞ்சனா நாங்க எடுத்துக்கிறோமா, இப்பொழுது எங்களுக்கு பத்தால எவ்வளவு பேப்பர்ல எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் அழுதுமா, நீங்க என்னத்துக்கு சண்டை போடுவாங்க கேட்டாங்க எங்க அக்கா. மூணு நாள் முன்னே எங்க அப்பா சொன்னீங்க சார், இப்ப சர்வேங்க வரங்க வாங்கப்பா. நீ எங்க அக்கா சொல்லுங்கோ, எங்க தம்பி போயிட்டு எங்க பேரா பக்கம் சிட்டா பக்கம் எல்லாம் சொல்லுங்கோ, சர்வேக்கார வரங்கோ வீட்டுக்கிட்ட இருங்கோ, ஆனா இருக்கணும், எல்லாமே இருக்கணும், அழகும் போதும் சொல்லிருந்தாங்க. எங்க தம்பிக்கு சொல்லுங்களாமா, நீ வந்து கூப்பிட்டு வந்து சர்வே பண்ணுன்னா நாங்க இருக்கணுமா, நான் இருக்கிறது இல்லை, உங்க கையில என்னாவதோ செய்ய போட நான் வரமாட்டேன் அன்னிட்டு யாருமே வரல. மேடம்மா வந்து அழுதுட்டு போகும்போது அந்த அம்மா மேடம்மா போகும்போது எதுவுமே பேசல. மேடம்மா போயிட்டாங்க எங்க மேல சண்டை கொண்டாங்க. அப்ப எங்க அக்கா கேட்டுச்சு, என்னத்துக்கு சண்டைக்கு வந்தீங்க, நீங்க உங்களுக்கு இதனா நீங்க எடுத்துக்கோங்கோ, எங்க அப்பா தான் நாங்க மட்டும் சர்வே பண்ணிருக்கிறோமா, இல்லைன்னா இன்னும் ஒரு வாட்டி சர்வே பண்ணுங்க, கூப்பிடுங்க, நான் கூட வரமான்னு சொன்னா இல்ல அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஒரு 96 சென்ட் இருக்கு. 96 சென்ட் என்ன சர்வே நம்பர்ல இருக்கு அந்த ஏரியால? 46. எங்க பெரியப்பா பசங்க எல்லாமே 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேருமே அப்ளை பண்ணுவாங்க சார். எங்களுக்கு அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தீங்களா, ஏதாவது நடவடிக்கை சொல்லி? இல்ல சார், சண்டி போட்டாங்க சார். ஆமேல மக வந்தாங்க, ஆமேல வீட்டுல ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் பண்ணுவாங்க. எழுதி குடுக்கறமா, நாங்க வரோமா, வந்து பேசலாம். அவன் சேகர் தான் சார் என்னை வடிச்சிருந்து. அவன் தான் சார் லலிதம்மா சேகர். அது நான் உங்கிட்ட இருக்குது. லாஸ்ட் டைம் கூட என்ன பிடிச்சி நடிச்சாங்க, நான் போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அன்னைக்கு இன்னைக்கு எட்டு நாள் கூட இங்கே சண்டைக்கு வந்தான். நான் போய் கேட்டேன், யாருமே பேசல.
இன்னைக்கு சர்வே பண்ணிட்டு மேலே வந்து சர்வே பண்றதுக்கு முன்னாடி இருந்துட்டு அவங்க போத்தானே திரும்பி சண்டைக்கு வந்தாங்க, யாருக்கே நீங்க சர்வே பண்ணீங்களோ, இதுல எனக்கு வரணும், இன்னும் 5 சென்ட் 10 சென்ட் வரணும் இல்ல அடிப்பட்டிருந்தாங்க. அன்னை சொல்லிட்டு இங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க பேருமா? என் பேர் தீபா.